Tamil Nadu's traditional sweet multigrain ilayada. Friends, இப்போ இந்த மல்டிகிரெயின்ஸ் இலையடா வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம பிளேஸ் பண்ணோம். அப்புறம் பல்லு கொச்சு கேட்டேன். இப்போ இது செய்முறை எப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம அரிசி மாவில் கூட பண்ணலாம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக மல்டிகிரெயின்ஸ் ஆட்டாவோட அதுக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்கிறத வந்துட்டு நிலக்கடலை, நாட்டு சக்கரை, அப்புறம் கார்டமம், ஏலக்காய், இந்த ஸ்டஃபிங்கை கொண்டு அதில் போட்டிருக்கோம். இதுதான் இன்னைக்கோட மல்டிகிரெயின்ஸ் இலையடாவோட ப்ரிப்ரேஷன். சும்மா ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்டிகிரெயின் இலையடா வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்டிகிரெயின் இலையடா வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இலையடா வந்துட்டு நாங்கள் பிளேட்டில் பிளேஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம டேஸ்ட் வாங்க. இந்த இலையடா எப்படி வெந்திருக்கு, உள்ள எப்படி அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அந்த இலையில் வேக வச்சுருக்கிறதுனால அந்த இலையோட எசன்ஸ் வந்துட்டு இந்த ஆட்டாவில் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஸ்மெல் வரும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி புது புதுசாக ஹெல்த்தியான ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கு சொல்லு, சாப்பிட்டு சொல்லு, எப்படி இருக்கு? சூப்பர்.